விடுமுறை நாள் என்பதால் சென்னை புத்தக கண்காட்சியில் பொதுமக்கள் சிறுவர்களும் இளைஞர்கள் என அனைவரும் ஆர்வமாக புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், தகவல்களை பதிவு செய்யலாம். வழக்கத்தை போலவே இந்த ஆண்டும் புத்தக கண்காட்சி என்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்னதாக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கே சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்திருந்தார். தொடக்க நாள் முதலே பொதுமக்களுடைய வரவு என்பது புத்தக கண்காட்சியில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது. அதுவும் இன்றைய தினம் விடுமுறை நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கூடிய காரணத்தினால காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் புத்தக கண்காட்சியை நோக்கி படையெடுத்து வருகிறாங்க. அதிலும் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினர், முதியோர் என அனைத்து தரப்பினரும் புத்தக கண்காட்சியில் காலை முதலே குவிந்து வருவதையும் தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை தேடி தேடி ஆர்வமாக வாங்கிச் செல்வதையும் இந்த கள நிலவரமாக நாம் நேரில் பார்த்து வருகிறோம். அதிலும் இன்றைய தினம் ஏராளமான சிறுவர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்துட்ருக்காங்க. அவர்கள் படிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த காமிக்ஸ், அதே போன்ற நாவல் போன்ற புத்தகங்களையும், தாங்கள் படிக்கக்கூடிய வகுப்பிற்கு ஏற்றார் போல புத்தகங்களையும் அவர்கள் தேடி வாங்குவதையும் இங்கே நம்ம நேரில் பார்த்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் புத்தக கண்காட்சியில் சில சிறப்பு அரங்குகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சர்வதேச புத்தக கண்காட்சியும் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 3 நாட்கள் சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற இருப்பதும், அதே போன்று சிறப்பு பிரத்யேக அரங்கங்களும் கூட இடம்பெற்றிருக்கின்றன. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கமானது திருநர் அரங்கு, அதாவது புத்தக கண்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக திருநர் அரங்கிற்கான இடம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் திருநம்பி மற்றும் திருநங்கைகள் சார்ந்த உரிமைகளை பேசக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும், அதே போன்று அவர்களுடைய உரிமைகள் மட்டுமின்றி அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், தினசரி போராட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கூறும் விதமாக புத்தகங்கள் இன்றைய தினம் இந்த புத்தக அரங்குகளில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அரங்குடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த அரங்கில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் முறையாக திருநர் அரங்குக்கான இடம் என்பது புத்தக கண்காட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த அரங்குடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னா என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம புத்தக அரங்கு பேர் வந்து குவேர் பப்ளிஷிங் ஹவுஸ். நான் திருநம்பி அருண் கார்த்திக். ஸோ குவேர் பப்ளிஷிங் ஹவுஸ்ன்றது வந்து திருநர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்ஜிபிடி ஐக்யூஏ மக்களுக்கான சிறப்பு அரங்கு. ஸோ இங்கே வந்து குவேர் மக்கள் வந்து எழுதிய புத்தகங்கள், அவங்களோட வந்து புக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா நம்மக்கிட்ட வந்து தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் எல்லா புக்ஸுமே இருக்குது. ஸோ வந்து திருநர் உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு தான் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். டிரான்ஸ் ரைட்ஸ் நவ் கலெக்டிவ், இது வந்து கிரேஸ் பானு அவங்களோட இனிஷியேட்டிவ். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பப்ளிஷிங் ஹவுஸ்லேருந்து நாங்கள் 3 புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எண்ணிலிருந்து பார் இது வந்து நான் எழுதியிருக்கேன். இந்தியாவின் முதல் திருநம்பி புக் எழுதினது நான் தான். அப்புறம் நம்ம ஆர்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டேட் அவார்ட் வின்னர் நேஹா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கலையின் கவிதைகள், தலித் ட்ரான்ஸ்வுமன் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது மூணுமே நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நிறைய புக் ரிலீஸ் பண்ணலான்றதில் நாங்கள் ரொம்ப பெருமையாக உணர்கிறோம். ஸோ இந்த அமைப்பு வந்து எங்களோட ரொம்ப வருஷம் முயற்சி, 46வது புத்தக கண்காட்சின்றனால நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். போன வருஷம் தான் ட்ரை பண்ணோம், பட் அது வந்து எங்களுக்கு அமையலை. ஸோ இந்த வருஷம் ரொம்ப போராடி நிறைய பேரோட முயற்சினால இந்த அரங்கு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி அரங்கு நிறைய அரங்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்றதில் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம் நாங்கள். தேங்க்யூ சன் நியூஸ். இப்போ புத்தக கண்காட்சியில் பொதுவாக பல்வேறு தரப்பிலான தலைப்புகளான அரங்குகள் என்பது இடம்பெற்று வரும். அதிலும் அரசியல், சினிமா, கலை, இலக்கியம் மற்றும் தலைவர்களுடைய வரலாறு, குறிப்பிட்ட சித்தாந்தங்கள் குறித்த விரிவாக்கம் போன்ற பல தலைப்புகளான புத்தகங்கள் இடம்பெறுவது இயல்பு. அதே நேரத்தில் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் ஏராளமான அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுவும் தமிழ்நாடு அரசின் இல்லம் தேண்டி கல்வி அரங்கில் அந்த சிறுவர்களுக்கான பிரத்யேக புத்தகங்கள் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை என்றக்கூடிய காரணத்தினால காலை முதலே ஏராளமான சிறுவர்களும் தங்களுடைய பெற்றோர்களுடன் இங்கே புத்தக கண்காட்சியில் குவிந்திருப்பதையும் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்கிட்ட நம்ம பேசலாம். உங்களுக்கு புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்பத்துலேருந்து வந்தது, எப்படி வந்துச்சு, என்ன மாதிரியான புத்தகங்கள் விரும்பி படிக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். எனக்கு வரலாறுனாலே ரொம்ப பிடிக்கும். 50 காம்பியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காந்தி பற்றி, அப்புறமா நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அவங்கள மாதிரிலாம் பற்றி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பேன். எனக்கு எங்கள் அப்பா வந்து வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு சயின்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதெல்லாம் நான் படிப்பேன். இப்போது ஒவ்வொரு வருஷமும் புத்தக கண்காட்சிக்கு வரீங்களா? இந்த வருஷம் என்ன மாதிரியான புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்க? அப்பா அம்மா என்ன மாதிரியான புக்ஸ் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க? நான் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புக்ஸு தமிழ்லேருந்து, கொஞ்சம் புக்ஸு சயின்ஸ்லேருந்து வாங்கலான்னு இருக்கேன். எங்கள் அப்பாவும் அதை வாங்கி தரேன்னு சொன்னார்.
இப்போ உங்களை பார்த்து வீட்டில் தம்பிக்கும் புக் படிக்கக்கூடிய ஆர்வம் வந்திருக்கா, அவங்களுக்கு நீங்கள் புக் படிக்க சொல்லி சொல்லி தரீங்களா? நாங்கள் எங்கள் ஃபஸ்ட் தடவை வந்தோடனே எனக்கு இந்த புக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் இதே மாதிரி தான், பொன்னியின் செல்வன், ஹிந்தி, மலையாளம் அந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ் இருக்குது, அதையும் எனக்கு படிக்கணும்னு ஆர்வையில் தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் அப்பா கூட தான் சொன்னார் அதே மாதிரி, அந்த ஆர்வத்தில் தான் நான் இங்கே வந்தேனே. இவ்வாறாக இந்த புத்தக கண்காட்சியில் குறிப்பாக சிறுவர்களுக்கான பிரத்யேகமான அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இல்லம் தேடி கல்வி அரங்கு என்பது இங்கே ஏராளமானோருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த வருடங்களைப் போல் இல்லாமல் முதல் முறையாக புத்தக தானம் செய்வீர் என்ற ஒரு அரங்கு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட புத்தக தானம் அரங்கில் இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் எந்த ஒரு புத்தகத்தையும் வாங்கி அங்கு தானம் வணங்கும் பட்சத்தில் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறை நூலகங்களுக்கு அந்த புத்தகங்கள் கொண்டு சேர்க்கப்படும். குறிப்பாக சிறைவாசிகள் அந்த புத்தகங்களை படிப்பதும் அவர்களுக்கு புதிய புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதும் அந்த அரங்குடைய நோக்கமாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த 2023 தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி பொதுமக்களிடையும் சிறுவர்களிடையும் அதே போன்று அனைத்து தரப்பினரிடையும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே புத்தக கண்காட்சி தொடங்கி 2 முடிந்திருக்கக்கூடிய சூழல் அல்ல, அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கண்காட்சிக்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிப்பதற்கான சூழல் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. மேலும் இங்கே புத்தக கண்காட்சியில் புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் வசதிகளும் கூட செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.